மாணவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா அந்த வருடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அல்லவா. இன்று நம் அருமை தெய்வம் நமக்கு ஒரு புதிய காரியத்தை சொல்ல இருக்கிறார். யாத்ராகமும் 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். பாருங்க, அவரே அவரை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். நான் மகா தயை, இரக்கம், அன்பு, சாந்தம், நீடிய சாந்தம், இன்னும் கிருபை, இதெல்லாம் நிறைந்த தகப்பன் அப்படின்னு சொல்லி மோசேக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நம்மெல்லாம் என்ன நினைப்போம், பிதாவாகிய தேவன்னா கோபமாக இருப்பார், கையில் சாட்டை வச்சிருப்பார், தப்பு செய்தால் அடிச்சுட்டே இருப்பார் அப்படியா. அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் இரக்கமுள்ள தெய்வம், என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், இந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மோசே மலையின் மேலே ஏறி போனாராம். சீனாய் மலையின் மேல் ஏறி போன பொழுது தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்து மோசேயை சந்தித்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்படியானால் நாம் ஏறணும், ஜபத்தில் ஏறணும், அவரை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய கண்கள் அவரை தேடணும். அவரை தேடும் பொழுது, அவரை தேடி சில படிகள் நாம் ஏறினோன்னா அவர் ஓடோடி வருவார். நம்ம ரெண்டு படி ஏறினா அவர் 100,000, 10,000 படிகள் இறங்கி வந்து நம்மை அரவணைக்கிற தெய்வம். அதைத்தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தா அவர் இறங்கி வரமாட்டாருங்க. ஒன்றில் அவரை பார்க்கறதுக்காக நம்ம பறக்கணும், அல்லது நம்ம ஓடணும். ஓட முடியலன்னா நடக்கணும், நடக்க முடியலன்னா தவழணும். ஏதோ ஒரு விதத்தில் அவரை தேடிக்கிட்டே இருக்கணும் பிரியமானவர்களே. ஆனால் உட்கார்ந்துடக்கூடாது. நம்ம உட்கார்ந்தா அவர் நம்மை தேடி வருவார்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், 1,000 அடிகள் ஓடி வந்து நம்மை சந்திக்கிற தெய்வம். அப்படித்தான் அவர் மோசேயை சீனாய் மலையிலே சந்தித்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், தன்னையே அறிமுகப்படுத்தி கொள்கிறார். அந்த அன்பும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவன் நான் அப்படின்னு சொன்ன அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, ஆவியானவரே, நீங்க தான் உங்களை கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயையும் உள்ள தெய்வம் நான் என்று சொன்னீரப்பா. உம்முடைய மகன், உம்மை தேடின மகனுக்கு நீர் அப்படியாய் உம்மை வெளிப்படுத்தினீர். இன்றும் அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்முடைய மகிமை நிறைந்த இரக்கத்தினால் எங்களுடைய காரியங்களெல்லாம் வாய்க்கும்படி செய்யும். உம்முடைய இரக்கம் எங்களுக்கு முன் செல்லட்டும். உம்முடைய இரக்கம் எங்கள் அருகில் நின்று எங்களுக்கு உதவி செய்யட்டும். உம்முடைய இரக்கம் எங்களை பின்தொடர்ந்து எங்களை பாதுகாக்கட்டும். உம்முடைய இரக்கம் ஒரு குடைபோல் நின்று எங்களை மூடிக்கொள்ளட்டும். உம்முடைய இரக்கம் ஐயாதை நாங்கள் சார்ந்து வாழ்கிறோம் அப்பா, எங்களுக்கு ஒத்தாசை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமீன்.